ஜெயா டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எர்சாத் முகமது. நான் ரைட் பாஸ் ஸ்டுடியோங்கிற நேமில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறையா விஷயங்களை வந்து பார்த்துட்டு வரணும் ஜென்ரலாக. முக்கியமாக வந்து என்னென்னா, இப்போ இந்த எபிசோட்ஸில் வந்து என்னென்ன பார்க்குறோன்னா, பேசிக்காக லேர்ன் பண்ணுறது, அப்புறமா வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி அப்புறம் என்னென்னலாம் பண்ணுனா வந்து ஃபோட்டோகிராஃபியை லேர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அப்புறம் என்னென்ன ஆர்ட்லாம் வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வந்து எப்படிலாம் எவால்வ் ஆகுறாங்கிறத பற்றி நிறையா பார்த்துருக்கோம். நம்ம வந்து இந்த எபிசோடில் வந்து ஃபோட்டோ வந்து எடிட்டிங் பற்றிலாம் பேசலாம். எடிட்டிங்கில் பற்றி பேசலான்னா, ஜென்ரலாக வந்து ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்களா, எடிட் பண்ணால் நல்ல ஃபோட்டோகிராஃபர் இல்லைன்ற ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒப்பீனியன், அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. போஸ்ட் ப்ராசஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து விஷுவல் ஆர்ட் மீடியம் அப்படின்னு வந்துட்டால் வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம கற்றுக்க வந்து உதவும். இப்போ வந்து இப்போ ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு ஆஃப்டர் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை எடிட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபோட்டோவில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்ம ஷூட் பண்ணும்போதே இதெல்லாம் சரி பண்ண முடியுமாங்கிறத எடிட்டிங் வழியால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோஸை நம்ம வந்து ஷூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், பட் ஆனால் வந்து அந்த சூழல் வந்து அந்த ஐடியாவுக்கு வந்து ஒத்து போகாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து ரா ஃபைல்ஸில் ஷூட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட் பண்ணி நம்ம ஐடியாவுக்குள்ளே திரும்பி கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறமா பார்த்தோன்னா வந்து இந்த எடிட்டிங்னு வந்துட்டால் வந்து நிறையா வந்து நிறைய பேருக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப் இருக்குன்னெலாம் கேட்பாங்க. ஜென்ரலாக ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து அடோப் தான். ஸோ அடோப்பில் வந்து ஃபோட்டோஷாப், அடோப் ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோகிராஃபிக்கான ஆல்சோ விஷுவல் ஆர்ட் மீடியம்கான ஒரு சாஃப்ட்வேர்ஸாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடோப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெயினாக வந்து அடோப் ஃபோட்டோஷாப்பும் அடோப் லைட் ரூமும். இந்த லைட் ரூமுக்கும் அடோப் ஃபோட்டோஷாப்புக்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, லைட் ரூமுங்கிறது வந்து டச்அப் பண்ணுறது, ஸ்கின்னை வந்து டச் பண்ணி அதை வந்து இன்னும் மெருகேற்றுறது தான் லைட் ரூமோட வேலை. ஃபோட்டோஷாப்போட வேலை என்னென்னா, இந்த வெட்டுறது ஒட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் ஃபோட்டோஷாப்பில். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப்பில் வந்து இந்த 3D அனிமேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து இதில் ரெண்டுத்துலேயும் எடிட் பண்ணி தான் ஒரு ஃபோட்டோவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோவை வந்து ராவில் ஷூட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஒரு பிகினராக இருக்கவங்க வந்து பெரும்பாலும் ஜேபேக்கில் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஜேபேக்குங்கிறது வந்து கேமராக்குள்ளேயே கம்ப்ரஸ் ஆகி ஒரு அவுட்புட்டு வர்ற ஒரு மீடியம். ஆனால் ராங்கிற மீடியம் வந்து என்னென்னா, நம்ம வந்து நார்மலாக கம்ப்யூட்டர்லாம் பார்க்க முடியாது, நார்மலாக எல்லா கம்ப்யூட்டர்லேயும் வியூ பண்ண முடியாது. அதை வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு போய் வச்சா தான் பார்க்க முடியும். ராங்கிறது என்னென்னா, எந்த எக்ஸ்போஷரும் எதுவுமே வந்து நியூட்ரலாக இருக்கும். நம்ம அதை எடிட்டிங் மூலம் வந்து எல்லாத்தையும் மாற்றலாம். எக்ஸ்போஷரு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், ஷார்ப்னஸ்ன்னு எல்லாமே வந்து நியூட்ரலாக இருக்கும். அந்த நியூட்ரல் மோட்லேருந்து நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே தப்பு கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் பண்ணாமல் எந்த ஃபோட்டோவையும் வந்து அது வந்து மெருகேற்றுறது. ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு நம்ம எடுத்ததுலேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறது வந்து போஸ்ட் ப்ராசஸ் தான். போஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் போஸ்ட் ப்ராசஸ் பண்ணால் வந்து அவங்க வந்து தப்பான ஃபோட்டோகிராஃபரு, இதெல்லாம் எடிட்டிங்கான்னு யாரும் வந்து கேட்பாங்க. எடிட்டிங்கான்னு கேட்டால் ஆமாம், எடிட்டிங் தான் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா எடிட்டிங்கில் எந்த தப்பும் கிடையாது, எடிட் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்புறமா என்ன முக்கியமான விஷயம்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃபோட்டோவை நம்ம ஸ்ட்ரீட்டு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஜானராக இருந்தாலும் சரி, பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த கேமராவோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அந்த கேமரா என்ன அளவுக்கு கலர்ஸை கொண்டு வருது, அது எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணியிருக்குங்கிறது நமக்கு பிரிண்ட் மீடியமில் தான் தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் அதாவது இப்போ ஸ்ட்ரீட்டு ஜேர்னல்னு வந்துட்டாலே அது பெரும்பாலும் பிரிண்ட் மீடியம்குள்ளே தான் போகும். அது வந்து டிஜிட்டல் மீடியம் கிடையாது. இன்றைக்கி நீ நிறையா வந்து புக்ஸு வந்து ஃபோட்டோகிராஃபி பேஸ்டான புக்ஸ் வருது, ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே பிரிண்ட் மீடியம் தான். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த பிரிண்டிங் பெட்டரு, எந்த பிரிண்ட்டில் என்ன மாதிரியான கலர்ஸு, என்ன மாதிரியான குவாலிட்டி ஆஃப் பிரிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் ஐடியா வந்து அங்கேருந்தான்
கிடைக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் நான் ஒரு பேசிக் லேர்னராக தான் இருக்கேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிரச்சனையே இல்லை, வந்து மொபைலில் கூட எடிட் பண்ணலாம். ஸ்னாப்சீடு, வாஸ்கோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் வழியால் வந்து ஒரு ப்ரோ லெவலில் நம்ம எடிட்டிங்கை கற்றுக்க முடியும். ஸோ வந்து அதனால் வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு என் கையில் 10 லட்சம் ரூபா இருக்குது, என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லா கேமராவும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி குமிக்கிறது மூலம் லேர்ன் பண்ணவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நம்ம எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் லேர்ன் பண்ண நிறையா முடியும். இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம இன்றைக்கி போதுமானது பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் ஃபோட்டோகிராஃபியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.